தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியில் சீட் வழங்காததால் தான் கட்சியிலிருந்து வெளியேறுகிறேன் என ஞானசேகரன் சென்னையில் தெரிவித்தார் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் ஞானசேகரன் சென்னை சேப்பாக்கம் பத்திரிகையாளர் மன்றத்தில் செய்தியாளர்களை சந்தித்தாா் அப்போது பேசிய அவர் பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்கள் முன்னேறக்கூடாது என நினைப்பவர்களால் எனக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டுள்ளது தமிழ் மாநில காங்கிரசில் நிர்வாகிகளை கலந்தாலோசிக்காமல் வேட்பாளர்களை வாசன் அறிவித்துள்ளார் எனவே வரும் சட்டமன்ற தேர்தலில் திமுக கட்சிக்கு ஆதரவளிப்போம் என்று தெரிவித்தார் மேலும் முப்பது ஆண்டுகளாக பணியாற்றி வரும் தங்களுக்கு கட்சியில் மதிப்பு இல்லாததால் கட்சியிலிருந்து வெளியேறுகிறேன் என்று பகிங்கரமாக தெரிவித்தார் காங்கிரஸ் பொதுச் செயலராக பதிவாகின்ற நான் அதிலிருந்து விலகி விலகி வருகின்றேன் என்னோடு ஏறக்குரிய ஐந்தாயிரம் நிர்வாகிகளும் உறுப்பினர்களும் அதிலிருந்து விலகி வருகின்றார்கள் படித்தவர்கள் விஷயம் தெரிந்தவர்கள் இன்றைக்கு பல கட்சிகளில் இருந்தாலும் கூட எங்களை பொறுத்தளவில் எதையும் எதிர்பாராமல் இயக்கம் வளர வேண்டும் இயக்கத்தினுடைய தலைமை சிறப்பான முறையில் அரசியலில் வலுப்பெற வேண்டும் என்ற எண்ணத்தில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியிலே நான் பெரிதும் உழைத்தேன் நான் நடத்தி வந்த திராவிட முன்னேற்ற மக்கள் கழகத்தை தலைவர் திரு வாசன் அவர்களுடைய கோரிக்கை கேட்ப அந்த இயக்கத்தில் இணைத்து தொடர்ந்து பணியாற்றி கொண்டு வந்தோம் இயக்கத்தினுடைய அத்துணை நிகழ்ச்சிகளிலும் சிறப்பான முறையில் பணியாற்றி கட்சியை பல சந்தர்ப்பங்களிலே வழிநடத்தி சென்றிருக்கின்றோம் இன்றைக்கு தமிழ் மாநில காங்கிரஸ் சிறப்பான வளர்ச்சி பெறுவதற்கு நாங்கள் முக்கிய காரணமாக விளங்கி கொண்டிருக்கின்றோம் சட்டமன்ற தேர்தலிலே குறிப்பாக நான் திருவிக்கா நகர் தொகுதியை தேர்ந்தெடுத்து அந்த தொகுதியிலே போட்டியிட மனு செய்திருந்தேன் எல்லா தகுதியும் இருந்தும் அந்த மனு நிராகரிக்கப்பட்டது அதற்கு முழுக்க முழுக்க விஷயம் தெரிந்த எசிக்கல் பொறுப்புக்கும் அதிகாரத்துக்கும் வந்துவிடக்கூடாது என்ற எண்ணத்திலே சதி செய்து அந்த வாய்ப்பு எனக்கு மறுக்கப்பட்டது என்பது என்னுடைய ஆதரவாளர்கள் மூலமாக எனக்கு தெரிய வந்தது தொடர்ந்து இந்த இயக்கத்திலே பணி செய்து இப்படிப்பட்ட பல பிரச்சனைகளை சந்திப்பது என்பது முடியாத என்ற நிலையில் மிகுந்த மன அந்த இயக்கத்திலிருந்து இன்றைக்கு விலகி எங்களுடைய ஆதரவாளர்கள் மத்தியில் இந்த முடிவை அறிவித்து தொடர்ந்து நடைபெறுகின்ற இந்த சட்டசபை தேர்தலிலே தமிழ்நாட்டில் இன்றைக்கு வடமாநிலத்தவனுடைய ஆதிக்கம் அதிகமாக கொண்டு வந்து நேரத்தில்